வணக்கம் தமிழாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே. இப்போ செப்டம்பர் 23க்குரிய நடப்புகள் பார்க்க போகிறோம். ஒரு தொடர்ந்து நம்ம நடப்பு நிகழ்வுகள் அண்டு பொது அறிவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டாபிக் கண்டிப்பாக வரக்கூடிய அனைத்து வகை போட்டித் தேர்வுகள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். எடுத்துக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற அனைத்து வகை போட்டித் தேர்வுக்கூடிய அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக் வந்துருக்கு. அதில் ஃபுல் மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதோடைய பிடிஎஃப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ் அகாடமி டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்தினுடைய சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக ஒரு கமிட்டியை நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த உயர்நிலை கமிட்டிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த். இப்போ தான் அவங்க மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்னென்ன திட்டங்களை எப்படி செயல்படுத்தலாம், என்ன சாத்திய கூறுகள் இருக்குது, அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்த முடியும், அதுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் தெளிவான அனைத்து கூறுகளையும் ஆராய்வதற்காக தான் இந்த உயர்நிலை குழுவோட மீட்டிங் நடத்திருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினுடைய உயர்நிலை குழுவுக்கு தலைமை தாங்குகிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்து, ஒன்றிய அரசினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக கூறியவர் யாருன்னா அனுராக் தாகூர். யார்? அனுராக் தாகூர். அடுத்து, குவாட் நாடுகள், இந்த குவாட் நாடுகள் கூட்டம் சமீபத்தில் எங்கே நடந்தது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க், அமெரிக்காவின் நியூயார்க்கில் தான் இந்த குவாட் நாடுகள் கூட்டமைப்பு நடந்தது. இந்த குவாட் நாடுகள் அப்படின்னா மொத்தம் 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த குவாட் நாடுகள். குவாட் நாடு இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகளோட கூட்டமைப்பு இந்த குவாட் நாடுகள். இந்த குவாட் நாடுகளோட கூட்டம் நடந்த இடம் சமீபத்தில் நியூயார்க். இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கேற்றுக்காரு. இதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியார்னா ஜெய்சங்கர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அந்தந்த நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பங்கேற்றுக்காங்க இந்த குவாட் நாடுகள் கூட்டத்தில். இப்போ குவாட் நாடு என்பது 4 நாடுகளுடைய கூட்டமைப்பு, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். அடுத்ததாக, 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், இந்த 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 23ல. எங்கே நடக்குது இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஹாங்ஷை நகரில் தான் நடைபெற இருக்கிறது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? செப்டம்பர் 23ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிக பிரம்மாண்டமான இதில் வந்து இந்த தொடக்கம் நடத்தியிருக்காங்க. இதில் இந்திய தேசிய கொடி அணிவகுப்பு யார் நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங்கும் லவ்லினாவும். ஹர்மன் பிரீத் சிங்கும் லவ்லினா தான் இந்திய தேசிய கொடி அணிவகுப்புக்கு தலைமை தாங்கியிருக்காங்க. 19 ஆசிய விளையாட்டு நிறையா ஈவெண்ட்டும் இந்தியர்கள் வந்து கலந்துருக்காங்க. தொடர்ந்து பதக்கங்களில் வின் பண்ணுவாங்க. பதக்கப்பட்டியல் அதுவும் நம்ம தொடர்ந்து அதுலேயும் எவ்வளோ பதக்கம் வின் பண்ணால் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கே, சீனாவுடைய ஹாங்ஸி நகரில். இந்திய தேசிய கொடி அணிவகுப்பு தலைமை தங்கியர் ஹர்மன் பிரீத் சிங்கும் லவ்லினாவும். ஓகே. அடுத்து, நார்மன் போர்லாக் பீல்டு விருது 2023. நார்மன் போர்லாக் அப்படின்னா யாருன்னா பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நார்மன் போர்லாக். பொதுவாக இந்திய பசுமை புரட்சி தந்தைனா யார்? எம்எஸ் சுவாமிநாதன். விவசாயத்துக்காக வழங்கக்கூடியவர்கள் வந்து நார்மன் இ போர்லாக் அவருடைய பேரில் வழங்கப்படுகிறது. இந்த 2023 ஆண்டுக்கான நார்மன் போர்லாக் பீல்டு விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த சுவாதி நாயக் கொடுத்துருக்காங்க. ஒடிசாவை சேர்ந்த சுவாதி நாயக் தான் 2023 ஆண்டினுடைய நார்மன் போர்லாக் பீல்டு விருதை பெறுகிறார். அடுத்து, சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்வு செய்யப்பட்ட கிராமம் எதுனா கிருதேஸ்வரி. சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்வு செய்யப்பட்ட கிராமம் கிருதேஸ்வரி. இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் மாவட்டம். மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் தான் இருக்குது சிறந்த சுற்றுலா கிராமம் கிருதேஸ்வரி. அடுத்து, மூன்று முறை ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் டைட்டில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த பாபர் அசாம். ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் டைட்டில் பாபர் அசாம், பாகிஸ்தானை சேர்ந்தவர். அடுத்து, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலானது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு? 1960. சிந்து வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலிருந்து 1960 சைனாக இருக்குது. அடுத்து, உலகினுடைய மிகப்பெரிய மலர் ராப்லேசியா மலர் 45 கிலோ நிறைய தாங்கக்கூடிய இந்த ராப்லேசியா மலருடைய இலை. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.